வணக்கம். சற்று முன் வெளியான திடீர் அவசர அறிவிப்பு. நாளை தான் இருக்கு ஆபத்து. உருவாகும் புதிய அசுர புயல். தமிழகம் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 39 மாவட்டத்துக்கு கடும் எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து அதி கனமழை பெய்து வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக சென்னையில் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது மக்கள். வரலாறு காணாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகரம். பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல ஏரிகள் வந்து திறக்கப்பட்டுள்ளது உபரி நீர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை புரட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த அசுர மழை. தற்போது நாளை அதாவது 9 தேதி உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருமாறி வருகின்ற 11 தேதி அதிகாலை வட தமிழக கடற்கரையை நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக வலுப்பெற்று வரும் 11 தேதி அதிகாலை வட தமிழக கடற்கரையை நெருங்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்களில் நவம்பர் 10-11 தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டிற்கு 10 தேதி மட்டும் சிகப்பு நிற எச்சரிக்கை விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஸோ 10 தேதி நாளை மறுநாள் வந்து தமிழ்நாடு முழுவதுக்குமே வந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.